ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொள்ளு ரசம் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடணும். ஒரு சம்பு கொள்ளு ஒரு 100 அளவு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு குக்கருக்குள்ளே போட்டுடணும். கொஞ்சம் மஞ்சள்தூளும் போட்டுடணும். அதோட மஞ்சத்தூள் போட்டு குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 5 விசில் இல்லைனா 6 விசில் விட்டிங்கன்னா நல்லா பஞ்சு போல் வெந்துடும். அதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சிடணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி தேவையான அளவு எடுத்துட்டு மஞ்சத்தூள், ரசப்பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் அடுத்து தக்காளி பழம், எல்லாம் போட்டு நல்லா கரைச்சி வச்சிடணும். கொள்ளு அதுக்குள்ளே வெந்திருக்கும், அந்த தண்ணியும் இதோடு சேர்த்து இருத்திடலாம். இருத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மிளகு, ஜீரகம் எல்லாம் நுணுக்கி வச்சுக்கணும். அதுக்குள்ளே ரெடியாக தேவையான உப்பு போட்டுக்கலாம். கையில் போட்டால் தான் எனக்கு அளவு ஓரளவுக்கு தெரியும், அதனால் நான் கையிலேயே எடுத்து போட்டுட்ருக்கேன். ரசம் தாளிக்கிறதுக்கு வெந்தயம், மிளகு, சீரகம், பூண்டு நுணுக்கி வச்சுருக்கோம், வரமிளகாய், பெருங்காயப்பொடி, கடுகு, வெந்தயத்தை போட்டுடலாம். அடுத்து 2 வரமிளகாயும் போட்டுடலாம். கருவேப்பிலை, மிளகு, சீரகம், பூண்டு. மிளகு நல்லா நிறைய வச்சோன்னா நல்லா உரப்பாக நல்லாயிருக்கும். வேறு எதுவும் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை, இதே போதும். நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கின கடைசியில் கரைச்சி வச்சுருக்கிற அந்த ரசத்தை எடுத்து இதில் ஊற்றிடலாம். உப்பெல்லாம் நல்லா கலந்துக்கணும். இதில் ஊற்றிட்டு கொதி வர்றதுக்கு முன்னாடி இறக்கிட்டால் ரசம் ரெடி ஆயிடும். ஈஸியான ரசம் இதுதான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்தது நம்ம அந்த ரசம் ரெடியானோன்னா அந்த கொள்ளு தாளித்து எடுத்துடலாம். ஆயில் ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் உளுந்த பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருகப்பிலை. ஆயில் ஊற்றிட்டோம். கடுகும் போட்டாச்சு. வெங்காயமும் கருகப்பிலையும் போட்டாச்சு. உளுந்த பருப்பும் பச்சை மிளகாவும் சேர்ந்து போட்டுடலாம். காரத்துக்கு நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன், போதும் அதுவே. உப்பு தேவையான அளவு. நல்லா போட்டு வதக்கி எடுத்துடணும். கொஞ்சம் பொன்னிறமாக ஆனோடனே, பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். கடைஞ்சால் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் இப்படி பயிராக தாளித்து வச்சோம்னா காப்பி கூட்டுக்கு சாப்பிட்டுக்குவாங்க. கொள்ளு அதோடு கலந்துடலாம். நல்லா கிளறி எடுத்துட்டால் கொள்ளு தாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு டிஸ்பிளேயில் மாற்றிடலாம். இது ரெண்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வணக்கம்.